அங்கண்ணனா? ஆமா சார். யோ, நான் தான் அவருக்கு ஃபேமிலி லாயர். எங்கிட்டயே அவரை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இத்தனோண்டு இடத்துக்கு உயிரை விட போறீங்களா? போய ஊர்ல பெரிய வக்கீல் தான் சார் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? போச்சு, அந்த ஆளே வந்துட்டாரு. வணக்கங்கய்யா. இதெல்லாம் ஒரு வக்கீல், MBBS படிச்ச வக்கீல் வேற. ஒரு பைப்பன் இருந்தா நல்ல தண்ணி வரும், கெட்ட தண்ணி வரும். அது மாதிரி ஒரு கட்சி மீட்டிங்கன்னா நாலு வார்த்தை நல்ல வார்த்தையும் பேசுவோம், கெட்ட வார்த்தையும் பேசுவோம். இது தெரியாம நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்காங்க. இந்த பார், இதுக்கப்புறமும் என் தலைவருக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்க. ஐயா சார், இவர் என் ஃப்ரெண்டு, இவரோட இடத்த உங்க ஆளுங்க அநியாயமா மிரட்டி கேட்கறாங்க. இது மாதிரி விஷயம் இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல என் காதுக்கு வந்தது இவங்களை போடுறதுக்கு முன்னாடி ஒன்ன போட வேண்டியது இருக்கும். உனக்கெல்லாம் நாலு அசிஸ்டன்ட் வர வக்கீல சொல்லி வைங்க. உங்களை காப்பாத்த போய் ஏன் உயிர் போயிடும்? போங்க. வாய மா, பி ரிசல்ட். டேய், பகல்லானா இருக்கா? அப்பா. என்னம்மா? அப்பா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கரெக்டா ஆன்சர் வர மாட்டேங்குதுப்பா. அம்மா, அப்பா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? தெரியலையே, நல்லா தானே இருந்தாரு. எது? இதுவா? ஆ, அந்த சம்பா. என்னமா பிட்டு போடுற பாரு. ஐயா, ஐயா வா பாண்டி. அட வாயா. ஐயா பாரம் பூர்த்தி பண்ணனுங்க. என்ன பேங்க் லோனா? மாடிடு வாங்க போறியா? இல்லைங்கய்யா, மவனை கான்வென்ட்ல சேர்க்கறேன். அதான் நேத்து ராத்திரியே ஸ்கூல் வாசல்ல போய் படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன், அவ்வளவு கூட்டம். ஐயா பாரத்தை வாங்கிட்டு நேரா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இந்தாங்கய்யா. பெரிய ஸ்கூல்ல தான் சேர்க்க போற. வாரம் வழியே 500 வந்துருச்சுங்கய்யா. இருக்கும்யா. நாளைக்கு வந்து இதை என்கிட்ட வாங்கிக்குவேன். இன்னைக்கே பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவேங்கய்யா. இல்ல, ஒரு அட்டஸ்ட்ரேஷன் வாங்கணும். ஐயா ஒரு கையெழுத்து வாங்கணும், நான் வாங்கி வைக்கிறேன். நீ நாளைக்கு வந்து என்கிட்ட வாங்கிக்க. சரிங்கய்யா, வரேங்கய்யா. ஜீவா வணக்கம். எஸ் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கனா கீழ ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருங்க சார். அது இல்ல சார், இந்த ஃபார்ம்ல 7th பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. இல்ல பரவாயில்ல, எல்லா பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம். நீங்க 7th பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டது சரி, ஆனா இந்த ஃபார்மோட விலை 500. பணம் திருப்பி தரமாட்டோங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கீங்க. ஆனா இந்த ஃபார்மை யார் வாங்கணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் நீங்க அதே பேஜ்ல போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் காசு கொடுத்து வாங்கின வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. வாங்குற ஒவ்வொருத்தையும் கேட்டு கேட்ட சார் கொடுக்க முடியும். ஃபார்ம் வாங்குற ஒவ்வொருத்தையும் நீங்க கேட்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க படிச்சவங்களா இல்லையா. நீங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இந்த ஃபார்ம் உங்களுக்கான. அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கும் தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்காது. அவங்களுக்கு அந்த 500 மிச்சமாயிருக்கும். இன்னைக்கு நீ மாட்டின. நீங்க அட்மிஷன் போட போறது 50 சீட்டுக்கு, ஆனா 7000 ஃபார்முக்கு மேல நீங்க வித்துருக்கீங்க. நல்லா தெரிஞ்சவன் படிச்சவன் கூட தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சா நல்லா படிக்கும் ஒரு எண்ணத்துல உங்க ஸ்கூல் வாசல்ல படுத்து கிடந்துட்டு காலைல ஃபார்ம் வாங்கிட்டு போறான். அவங்கள பத்தி நான் பெருசா பேச வரும்ல. ஆனா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு உங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார். நான் தான் ஒழுங்கா படிக்கல, என் பிள்ளையாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிற ஆசையில அவனோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலையும் வந்து அவன் நின்று வாங்கிட்டு போறான். அந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு அவன் காலையில இருந்து ஒரு 50 வீட்டுக்காவது பால் ஊத்திருக்கான். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நீங்க ஈஸியா உள்ள வாங்கி போட்டுக்கிட்டு அனுப்பிச்சிடுறீங்க. படிப்பு எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படிப்பே வியாபாரமாக்கிட்டு உங்களோட வியாபாரத்தால நல்லா படிக்கிற ஏழை கூட இந்த படிப்புங்கிறது நம்மளுக்கு இல்ல, பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்கிற எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு உருவாக்கிடாதீங்க. சார் உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கு? டீ குடிக்க காசு இல்லையா? வர சொல்றாரு. நான் தட்டுவானே சில்லறை மச்சான். இதெல்லாம் பயடா தானே? போலீஸ் எல்லாம் மேட்டே நம்ம. நான் பாத்துறேன் வாடா. சும்மா ஏய், என்ன பம்பற? ஒண்ணும் இல்ல சார், காக்கி டிரஸ் பார்த்தா தலை சுத்தும். அதான். எது? எனக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார், சும்மா டீ அரஞ்சண்ணா. அதான் நான் சொல்லுண்டி. ஆமா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியால மர்டர் நடந்தது பாத்தீங்களா? எவனோ எவனையோ வெட்டுறான், எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு பிரச்சனை. பார்க்கல சார. இந்த ஏரியா தானே? ஏலா தெருங்க. மாமலா இந்த கடையில் தான் டீ குடிப்பீங்க? எது போட்ட எங்கே போனீங்க? இருந்தோம், சீக்கிரமாக போயிட்டேன் சார். சீக்கிரம்னா? டீ கடையில் நின்று டைமாக பார்ப்போம். அன்றைக்கி வேலை இருந்துச்சு போயிட்டோம், இன்றைக்கி வேலை எல்லாம் இருக்கும். சரி, அப்போ நாளை காலையில் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்து. எதுக்கு சார் கோர்ட்டுக்கு வரணும்? மறுபடியும் பார்க்கலல்ல? கண்டிப்பாக பார்க்கலல்ல? அப்போ காலையில் கோர்ட்டுக்கு வந்துடு. அங்கே நம்ம பசங்க 4 இருப்பாங்க, அவனுக்கு தான் வெட்டானுங்கன்னு சாட்சி சொல்லு. அதெல்லாம் முடியாது சார். யோ பிச்சா சார், ஏத்தியா வண்டியில்? எதுக்கு சார் வண்டியில் ஏறணும்?
ஏன் ரோட்ல நின்னு தம் அடிச்சல்ல பப்ளிக் பிளேஸ்ல தம் அடி கூடாது தெரியாத உனக்கு ஏத்தியா எதுக்கு சார் தேவலாம எக்ஸ்கியூஸ் மீ சார் நீ யாரு பிரஸ் என்னது பிரஸ் பண்ணிட்ட பார் போலீஸ்கார மேல கை வைக்கிற நீ அரஸ்ட் பண்றதுக்கு காரண கேட்டல்ல ஏத்தியா சார் 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 பசங்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட் நாளைக்கு தான் பெரிய பிரச்சனை ஏற்படும் அந்த பொண்ணு வேற பிரஸ்ங்குது வேணா சார் விட்டலாம் சார் ஐயோ வெட்டனவ யாருன்னு தெரியல அந்தால வேற பேப்பர்ல பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணோம் இந்த ஏரியா பசங்க அதுவும் காலேஜ் ஸ்டூடண்ட் இவனுங்களை கூட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினா கேஸ் ஒண்ணுமில்ல ஆகும் எவனையாச்சும் எடுத்து கொண்டு போய் நிறுத்தினா கேஸ் ஜம்பு மாதிரி இருப்பானுங்க ஏத்தி ஆகணுங்க சார் நான் ரெடி பண்றேன் சார் வாங்க சார் வாங்க சார் இந்த ஏரியா தானே சிக்காமல போயிருவ ரெடி ஆகண்டிய இவங்க ரெண்டு பேருக்கும் இதே வேலையா போச்சு வேற எந்த வீட்டுல நடக்குது இங்கதான் நடக்கும் அப்பா அண்ணன் வந்துட்டான் என்ன இப்போ வரட்டுமே அப்பாவும் பையனும் வீட்டுல இருந்தா என் பாடுதான் திண்டாட்டம் அவன் வேண்டான்னு சொல்லுவான் இவர் கத்துவாரு எம்மி அதுக்குள்ளையா கோயம்புத்தூரா போற இல்ல கண்டிப்பா இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போனான்ல பின்னாடியே போ அப்ப ராரி போன காப்பி ஆத்திக்கிட்டு எப்படிப்பா அப்படித்தான் கிரேட் பண்ணீங்க டேய் இப்போவே போய் உண்மை சொல்லிடு அப்புறம் அவர் கேட்க மாட்டாரு நான் இங்கே போய் சொன்னேன் அதான் கோயம்புத்தூர் போய் படிக்க போறேன்னு சொன்னியே கண்டிப்பாக கோயம்புத்தூர் போக தான் போறேன் டேய் என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக போறியா நியாயமாக தான் கேட்குறீங்க உண்மையை சொல்லணும்னா உங்களெல்லாம் விட்டு போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அதோட சந்தோஷம் அவர் விட்டு போகிறது ரெண்டு வருஷம் போய் நிம்மதியா இருந்துட்டு வரான்னு பார்த்தா என்ன விட மாட்டீங்க போல இருக்கே ஆர்ன காஃபி ஆத்திட்டு கொண்டு வந்த பாரு என்ன சொல்லணும் உனக்கு வேலை இல்ல உங்க அப்பாக்கு வேலை இல்ல போடா அம்மா அந்த காஃபி தந்துட்டு போங்கம்மா அதெல்லாம் குப்பையில ஊத்திட்டேன் டானி எங்க போய் மேஞ்சிட்டு இருக்கான் அண்ணா எப்படி இருக்கீங்க தம்பி நீங்க என்ன தம்பி இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் ஆமா உங்க பையனோட ஸ்கூல் மேட்டர் என்னாச்சு சேர்த்துட்டு தம்பி அப்பாவுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டாங்க ரொம்ப நல்ல ஸ்கூல் ஃபீஸும் கம்மி தான் தம்பி சூப்பர்ண்ணா ஒரு நிமிஷம் நான் கால் வந்து பேசிட்டு வரேன் சரிண்ணா ஹலோ